வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கை வச்சு ஒரு தந்தூரி ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். சிக்கனில் தான் நம்ம தந்தூரி செஞ்சுருப்போம். இன்றைக்கி உருளைக்கிழங்குல எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இதுக்கு அதிகமாக தேவைப்படும். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்கூட அடிச்சுக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். நம்ம சிக்கனில் தான் தந்தூரி செஞ்சுருப்போம். இப்போ கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம உருளைக்கிழங்குல எப்படி அந்த தந்தூரி டேஸ்ட்டு வர வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் கூட ஓகே தான். இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் இதை மூடி வச்சுருங்க. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. திரும்பவும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சிம்மிலே வெந்துச்சுன்னா தான் கிழங்கு சீக்கிரமாக வேகும், நல்லா சாஃப்டாகவும் வெந்துடும். இப்போ கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே 2 ஸ்பூன் தயிர், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் 1 நிமிஷம் நல்லா மூடி வச்சு எடுத்துருங்க. தயிர் ஊற்றுனதே தெரியல பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா இழுத்துருச்சு கிழங்கு. இப்போ இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து ஹை ஃப்ளேம் வச்சு 1-10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே தயிரும் பூண்டும் தாங்க. இதை ரெண்டும் சேர்க்கறதுனால அப்படி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ கிழங்கு வந்திருக்கான்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக மெத்துன்னு இருக்குங்க, நல்லா கிழங்கு வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.